அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஜூலை மாதமாகப்பட்டது. உங்களுடைய ராசிநாதன் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதத்தில் 20 தேதி வரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் 21ஆம் தேதி வரையிலும் அவர் வந்து நீச்ச நிலையில் இருக்கிறார். பிறகு 21 தேதிக்கு பிறகு நார்மலாக இயல்பு நிலைக்கு உங்களுடைய ராசிநாதன் திரும்புகிறார். பொதுவாக மேஷராசி என்பவர்களே, எந்த ராசியானாலும் ஒரு ராசிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த ராசியுடைய நாதன், ராசியுடைய நாயகன் அவர் தான் முதல்ல ஹெல்ப் பண்ணுவார். அப்படி ஹெல்ப் பண்ணக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடந்த ஒரு 45 நாளாக அவர் வந்து நீசம் அடைந்திருக்கிறார். கடகத்தில் நீச்சம் அடைகின்ற பொழுது அவரால் அவ்வளோ அழகாக செயல்பட முடியாது, பலன் கொடுக்க முடியாது, அவர்களை ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த சேஞ்சஸ் வர இந்த ஜூலை மந்தாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நிச்சயமாக இந்த ஜூலை மந்தோட லாஸ்ட்டு ஒரு 10 டு 15 டேஸ் வந்து நிச்சயமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா முதல் 15 நாட்கள் என்னதான் அவர் வந்து நீசமான நிலையில் இருந்தாலுமே கூட பின்னாடி வரக்கூடிய அந்த 15 டேஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்துல அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அந்த பூமி ரிலேட்டடாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த ஜூலை வந்து சிறப்பானதாகவே இருக்கும். பொதுவாக பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகம் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள், அதாவது தொழிலில் வந்து கடந்த எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு வைடாக ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே அது லாக்டவுன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தொழில் அமைப்புகள் சரியாக செயல்பட முடியவில்லை. அது சின்ன ஒரு ஷாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் ஓரளவுக்கு மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் மேஷராசிக்கு ஓரளவு நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. பிஸ்னஸ்லாம் பரவாயில்ல, லாக்டவுன் இருந்தாலுமே கூட ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அல்லது முக்கியமான ப்ராடக்ட்லாம் அந்த ப்ரொடக்ஷன் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் நிச்சயமாக மேஷராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்து வரக்கூடிய அந்த பிஸ்னஸ் இன்னும் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி என்பவர்களே. பொதுவாக மேஷராசிக்கு இந்த டிரான்சாக்ஷன் வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் வரவு செலவுகள் அதிகரிக்கின்ற அதே சமயத்தில் கடன் சுமைகள், அது சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மேஷத்தை நோக்கிய ராகுவுடைய பயணம் இன்னொரு 6 மாதம்தான். ஸோ ஆகையினால ராகுவுடைய பயணம் வந்துட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த கடன் சுமைகள் அல்லது கடன் பிரச்சனைகள் அல்லது அது ரிலேட்டடாக ஒரு கோர்ட் கேஸ், ஒரு கம்ப்ளைண்ட், இல்லை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கோர்ட் கேஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், ஸோ அல்லது வந்து அந்த வம்பு வழக்குகள் இது சம்மந்தமான ப்ராப்ளம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அது வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி நம்ம மேஷராசி என்பவர்களாக இருப்பீர்கள், ஆனால் அந்த மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸ் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இதுலேருந்து எப்படி காப்பாற்றிக்கிறது, ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். பொதுவாக மேஷராசி என்பவர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடானக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான துல்லியமான பொதுவான பலனாகும். உங்களுக்கான சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, இந்த மே மாதம், இந்த ஜூலை மாதம் மேஷராசிக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களே, புதிய வேலை வாய்ப்பு, புதிய சான்சஸ், ஜாப்க்கான சான்சஸ் நிறையவே, ஓப்பனிங் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு நீண்ட நாட்களாக, ஒரு 4 டு 5 மந்த்ஸாகவே இந்த ஜாப்க்காக, ஜாப் ரிலேட்டடாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக நியூ ஜாப் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஜாபில் வந்து கொஞ்சம் ட்ரபுள்ஸ் இருக்குன்னா மேஷராசினால் கண்டிப்பாக அந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ் அல்லது ஜாபில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை ஓவர் அந்த அதிகப்படியான வேலை போலும், ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி அல்லது ஜாப் சேஞ்சஸ் அது கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா இடமாற்றங்கள், ஓகேவா, பிளேஸ் சேஞ்சஸ் அந்த மாதிரி கூட இருக்க, டிபார்ட்மெண்ட் மாறலாம், அல்லது இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போக சொல்லலாம், இல்லை ஊருட்டு ஊர் உங்களை மாற சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ், அந்த மாதிரி சந்தித்து வரக்கூடிய மேஷராசி என்பவருக்கு ஜாபில்
நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூலை மந்த இந்த வேலை வாய்ப்புக்கான மாதமாக மேஷராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் கன்ஃபியூஷன், அதுதான் மெயின். ஏன்னா இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு விதமான பயம் வந்து விடுகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியில் உடன் பிறந்தவர்களே கூட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது அது சம்மந்தமாக அவங்க அது ரிலேட்டடாக அவங்க வந்து சண்டை போடுறதோ அல்லது வந்து மனக்கசப்புகள் அதெல்லாம் அதுவே கோர்ட் கேஸாக மாறுறது, அல்லது எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது நமக்கு அதாவது எதிரிகள் சம்மந்தப்பட்டது, போட்டிகள் தொழில் போட்டியாக இருக்கலாம், அல்லது வந்து வேலை வாய்ப்புகளில் போட்டிகள் இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் அந்த சொத்து சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான அந்த போட்டிகளாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் கன்ஃபியூஷன் அதிகமானதாகவே இருக்கும். இந்த மனக்குழப்பம் தீர வேண்டும் என்று சொன்னால் உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தடைகள், ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே வருது சாமி, என்னென்னு தெரியல, இது எப்படி தவிர்ப்பது அப்படின்னு தெரியல. ஸோ இந்த தடைகள்லாம் விலகக்கூடிய, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மேஷராசி என்பர்களே. அதே போல் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும். ஃபேமிலி, அப்புறம் வந்து திருமணம், அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம், இந்த மூன்று சப்ஜெக்டும். ஸோ ஃபேமிலி ப்ளஸ் மேரேஜ் ப்ளஸ் வந்து குழந்தை பாக்கியம், ஸோ இந்த மூன்று விஷயங்களும் அடுத்த அடுத்த மாதங்களில் நன்மை நடக்க காத்திருக்கிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த ஜூலை மந்த், இந்த ஜூலை மந்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன், ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதனை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு ராசியானாலும் அந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு கஷ்டம்னா யார் ஓடி வருவாங்க அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அந்த ராசிநாதன் தான் ஃபஸ்ட்டு ஓடி வருவார். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசிக்கு ராசிநாதனாக வரக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும், அப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறது, அது நீச்சமான செவ்வாய் ஆனாலும் பரவாயில்ல, அல்லது நார்மலான செவ்வாய் ஆனாலும் பரவாயில்ல. பொதுவாக இந்த ஜூலை மந்த் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் 7-12 உடைய சுக்கர பகவானோடு 7th மற்றும் 12th ஹவுஸ் உடைய சுக்கரனுடைய ட்ராவல் பண்ணுறார். அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுடைய வேகத்தை அது அதிகப்படுத்தும், உங்களை இன்னும் ஸ்பீடாக ஒர்க் பண்ண வைக்கும் என்பது தான் உண்மை. பொதுவாகவே ரிஷபராசினியர்கள் எதையும் வேகமாக செய்யக்கூடியவர்கள், அதே போல் பதட்டமாக செய்யக்கூடியவர்கள், அர்ஜெண்ட்டாக ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஸோ இந்த ஜூலை மந்த்து அந்த செவ்வாயோட 12th ஹவுஸோடு ஜாயின் பண்ணுறதுனாலே, 7th ப்ளஸ் 12th ஹவுஸ் அந்த ராசிநாதனோடு சேர்கின்ற காரணத்தினாலே எதையும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும். ஒரு 2 மாதம் நம்ம சும்மா இருந்துட்டோம், இந்த மாதம் நம்ம எப்படியாவது அந்த 2 மாதத்தை சேர்த்து நம்ம இந்த மாதம் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு ரன்னிங் ரேஸில் ஸ்பீடாக எடுத்து ஓடக்கூடிய ஒரு குதிரையை போல ரிஷபராசி என்பர்களை இந்த மாதம் வேகமாக ஓடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். பொதுவாக உங்களுக்கான தேவைகள் அதிகரித்திருக்கிறது, உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பண தேவைகளாக இருக்கலாம், அல்லது ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், அல்லது ஜாபாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஃபண்ட்ஸாக இருக்கலாம், பணங்காசாக இருக்கலாம், உங்களுக்கு வரவேண்டிய நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வேண்டியதாக இருக்கலாம், அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், வாடகையாக இருக்கலாம், சம்திங், அதே போல் ஒரு இன்சூரன்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் ஒன்று இருக்குது, அது அதில் ஒரு சில தடைகள் இருந்து வருகிறது. அந்த தடைகள் இந்த மாதம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பிஸ்னஸ் செக்ஷனை பொறுத்தவரையில் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். கடந்த மாதங்களை விட லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக இந்த மந்த் உங்களுக்கான பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10th அதி இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். 10th இருக்கக்கூடிய குரு நேர்கதியில் இருப்பாரே ஆனால், ஒரு நார்மல் பொசிஷனில் இருப்பாரே ஆனால் நிச்சயமாக அவரால் நன்மை செய்ய முடியாது. அவர் ஒரு அப்நார்மல் பொசிஷனில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரிஷபராசினியர்களே, பிஸ்னஸ் சிறப்பானதாகவே சக்ஸஸ் ஆகவே இருக்கும். என்ன தான் சக்ஸஸாக இருந்தாலும் அதில் வந்து எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குமா, ப்ராஃபிட் தான் ரிஷபராசிக்கான மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு பெரிய சேலஞ்ச் எதுன்னு கேட்டிங்கனாக்கா ப்ராஃபிட் எடுக்கிறது. ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே ப்ராஃபிட் எடுக்க முடியலை, எங்களால் வந்து அது சக்ஸஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்
ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் நிச்சயம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த லோன் சம்மந்தப்பட்ட, அதாவது கடன் சுமைகள் அல்லது அந்த லோன் சம்மந்தப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன், இவங்க வந்து கேட்டுருவாங்களோ, இப்போ கொடுத்தவங்க வந்து நம்மளை கேட்பாங்களா, அதாவது அசிங்கப்படுத்துவாங்களா அப்படிங்கிற மனசில் ஒரு பயம், அது குழப்பம்னு சொல்லலாம் அல்லது பயம்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு எனிமீஸ், அதாவது பிஸ்னஸ் எனிமீஸாக இருக்கலாம் அல்லது வந்து ஜாபில் எனிமீஸாக இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம். ஸோ அந்த எனிமீஸுடைய தொந்தரவுகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. நிச்சயமாக இந்த ஜூலை மந்த்து பிஃபோர் 15 டேஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட, ஆஃப்டர் 15 டேஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக, நற்பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு அந்த அவங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்டதாக, அதாவது அவங்களுடைய அசட், அது பூர்வீக சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை இவங்க சம்பாதிச்ச விஷயம் இருக்கலாம். ஸோ அசட் சம்மந்தமான ஏதேனும் கேசஸ், அதாவது கோர்ட் கேஸோ அல்லது வந்து போலீஸ் கேஸோ இருக்குமே ஆனால், அல்லது ஏதேனும் அதான் அந்த லோன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வம்பு வழக்குகள், ஸோ கேசஸ் ஏதாவது இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. பொதுவாகவே ரிஷபராசினியர்களுக்கு எல்லாமே தடையாகவே இருந்து வருகிறது, அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் விளங்குகிறது ரிஷபராசி நேயர்களே. மெயினாக இந்த ரிஷபராசினியர்கள் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஹெல்த்து. ஏன்னா செவ்வாய் சுக்கரன், செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம், அதே போல் மிகப்பெரிய உஷ்ணமான கிரகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கரன், அவர் குளுமைன்னு சொல்கிறோமே தவிர அவரும் ஒரு உஷ்ணமானவர் தான். ஸோ இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை நிச்சயமாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸை க்ரியேட் பண்ணும். ஆகினால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம். ஸோ மேரேஜோ அல்லது வந்து சைல்ட் சான்சஸோ அல்லது வந்து ஃபேமிலி, இந்த மூன்று செக்ஷனுமே அடுத்த அடுத்த மாதங்களில் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் பாவத்திற்கு செல்கின்ற போது தான், அதே போல் அவங்களுடைய பாக்யநாதன் இயல்பு நிலைக்கு திரும்புகின்ற போது தான் மற்ற விஷயங்கள், இந்த மாதிரி திருமண யோகங்கள் தான் நடைபெறுவதற்கு வாய்ப்பு. பொதுவாக இந்த மாதம் ஜூலை மந்த்து கணவன் மனைவி, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பிரிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. செவ்வாய்ங்கிறது பெண்ணுக்கு கணவனாகவும், சுக்கரன் என்பவர் ஆணுக்கு மனைவியாகவும் வரக்கூடியவர். இவை இரண்டுமே பகை கிரகங்களாக இருந்து பகை வீட்டில் போய் உட்கார காரணத்தினாலே நிச்சயமாக ரிஷபராசினியர்கள் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அல்லது வந்து லவ்வர்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து கண்டிப்பாக உறவு முறைகளில் பிரிவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை உண்டு. எச்சரிக்கை தேவை. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, நாம் இப்போ காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மந்த் ராசி பலன். இந்த ஜூலை மந்த் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிதுன ராசியை பொறுத்தவரைலாம் ஃபஸ்ட்டு பிளானட்டோடைய அந்த பொசிஷன்லாம் நம்ம செக் பண்ணிவிடுவோம். உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி என்பர்களே. அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன், அவரும் ஒரு ஃபஸ்ட்டு 15 டேஸ் உங்களுடைய ராசியிலும், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 15 டேஸ் வந்து 2ஆம் இடமாகிய கடகத்திலும் அவர் வந்து ட்ராவல் பண்ணுறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 5-12 கூடியவன், 5th மற்றும் 12th ஹவுஸுக்குரிய அந்த சுக்கர பகவான் மேக்ஸிமம் டைம் வந்து உங்கள் 2வது வீட்டில் இருக்கிறார். இது ஒரு பலத்தை தரக்கூடியன்னா 5ஆம் அதிபதி 5th ஹவுஸ்ன்னு சொல்லும்போது அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த 5th ஹவுஸுடைய நாயகன். ஸோ 2வது வீட்டில் தனம் மற்றும் வாக்குக்குரிய பணங்காசுக்குரிய வீட்டில் சுக்கரன் வந்து அமர்வது, அதுவும் சந்திரனோடு வந்து அமர்வது, சந்திரனுடைய வீட்டில் அமர்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இது மிதுன ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே போல் 6-12 இருக்கக்கூடிய ராகு கேது மற்றும் நீச செவ்வாய் உங்களுக்கு 6க்குடையவனும், 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த நீச்சம் நார்மல் பொசிஷனுக்கு வருகிறார். இந்த மாதத்தில் லாஸ்ட் ஒரு 23 டேஸ்க்கு மேலே அது வந்து நார்மல் பொசிஷனுக்கு அவர் வருகிறார்.
அப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கிரக இந்த பிளானட்ஸுடைய பொசிஷன்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக ஜூலை மந்த் மிதுன ராசிக்கு நன்மை தரக்கூடியதாக அல்லது பலன் தரக்கூடியதாக அமைகிறது. என்னதான் 11ஆம் அதிபதிய லாபஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும் நீச்சத்தை ஒரு குறையாக இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பொசிஷனில் இருந்தாலுமே கூட அவர் வந்து உங்களுக்கு என்ன ஆறு கூடையவராக இருப்பப்போ ஆறாம் அதிபதி நீச்சம் என்று சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அமையும். ஸோ மிதுன ராசி என்பவர்களே உங்களுக்கு தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அது வந்து லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது வந்து ஜாப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், இல்லை ஃபண்ட்ஸ் ரொட்டேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அதே போல் உங்களுக்கான பிரேக்கப்ஸ் அதாவது தடைகள் எந்த வேலையும் எடுத்து செய்ய முடியல, எல்லாமே ஒரு தடையாகவே இருக்குது. வேலைக்கு போனால் வேலை தடையாக இருக்குது, ஃபேமிலிக்கு போனால் ஃபேமிலி தடையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாவோ இல்லை ஒரு 2-3 இயர்ஸாவோ இருந்து வரக்கூடிய அந்த பிரேக்கப்ஸ், அதே போல் எந்த இடத்துல எந்த ஃபேமிலி ஆகட்டும் என்ன எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் இருந்து வரக்கூடிய தடைகள் எல்லாம் கூட இந்த ஜூலை மந்தில் விலகுவதற்கான உங்களை கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஜூலை மந்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக பிள்ளைகளால் உங்களுக்கு சுப விரயங்கள் இருக்கும். ஓகேவா, ரொம்ப நாளாக உங்கள் பசங்க வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுகிட்டு இருக்கலாம், அதை வந்து நீங்கள் அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதை நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இது அமையும். அதே சமயத்தில் நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். ஓகேவா, பசங்க இன்னும் நமக்கு சொல்கிற பற்றி கேட்கலையே, நமக்கு வந்து அடங்கலையே அப்படின்னு பிள்ளைகள் பற்றிய கவலைகள். ஏன்னா 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதே சுக்கிரன் 12ஆம் அதிபதியாக வருகின்ற காரணத்தினாலே, ஸோ இந்த 12th ஹவுஸுக்குரிய அந்த சுக்கிரன் அவர் வந்து செவ்வாயோட நீச்சமடைந்த செவ்வாயோட சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக அந்த வீண் செலவுகள், உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ், அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அதாவது விரயம் என்று சொல்கின்ற பொழுது எதிர்பார்த்து வருவது விரயம் அல்ல. திடீர்னு தூங்கி எழுந்த உடனே இன்றைக்கி காலம்பரை ஒய்ஃப் வந்து உங்கள்ட்ட சார் இன்றைக்கி ஏங்க இன்றைக்கி ஒரு 6000 ரூபா வேணும், ஒரு இபி பில் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வரக்கூடிய கோபம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய வீண் விரயங்கள், அந்த விரயங்கள்லாம் கூட ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பிஸ்னஸ் ஆகட்டும், பிஸ்னஸில் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், இல்லை ஜாப்லையாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும். ஸோ டோட்டலாக மிதுன ராசிக்குன்னு இருந்து வரக்கூடிய அந்த அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. ஓகே, பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் 10,000 சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வக்ரகதியில் அடைந்திருக்கிறார். ஸோ இந்த 7-10 உடைய குரு பகவான் வக்ரகதி அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே மிதுன ராசி அன்பர்களே பிஸ்னஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இருக்கணும். ஸோ உங்களுடைய புதிய முதலீடுகள் அதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். அதே போல் அதை புதிய முயற்சிகள் அல்லது புதுசாக ஒரு ஆர்டர் எடுக்கிறது, அதே போல் புதிய ஆட்கள் எடுக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இல்லை சேஞ்சஸ் பண்ணுறது, ரினோவேஷன் பண்ணுறது, புதுசாக ஒரு மிஷின் வாங்குறது, இந்த மாதிரி தேவைகள், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸை ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு சுச்சுவேஷனை சாமி கிரியேட் பண்ணுவார். ஸோ நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சு இது இப்போ தேவையில்லை, இந்த முடிவை இப்போ நம்ம எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிதானமாக செயல்படுவது சிறப்பை தரும். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப், இந்த ஜாப் எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஜாபுக்கான சான்சஸ் ஓப்பனிங் நிறையவே இருக்குது இந்த மாதம். ஸோ மிதுன ராசி அன்பர்களே ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாகவே இந்த ஜாப் பொசிஷன் சரியாக இல்லை, ஜாப்பில் ஒரே ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது, அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அங்கே ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கின்ற பொழுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கான அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்கள் ஒரு பிராயச்சித்தங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரம், ஹெல்த்துக்காக ஒரு பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஸோ தொடர்ந்து மெடிக்கலாகவே அதை எக்ஸ்பென்ஸ் டாக்டர் போய் கொடுத்து மாத்திரையை சாப்பிட்டு உடம்பை வீண்படுத்திக்கிறதை விட பெஸ்ட்டு நீங்கள் அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் ஆன்மீக வழியில் ஈடுபடுவது சிறப்பு. அதே போல் ஃபேமிலி, மேரேஜ் மற்றும் வந்து குழந்தை பாக்கியம். ஸோ இந்த 3 விஷயங்களுமே இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் அடுத்த மாதங்களில் தான் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும்.
பொதுவாக இந்த மூன்று விஷயங்களும் ஸ்லோவாக தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக செய்யும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ஒற்றுமை, அது காதலராக இருக்கலாம், எனி ஒன். ஸோ நல்லா பேசிக்கிட்டு இருந்தார், சமீபியன்ட்ட பேசுகிறதுல நல்லா பழகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் ஒரு ஒரு நல்லா கான்டாக்டில் இருந்தோம், இப்போ அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், எனி ஒன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையும் குரு பகவான் செவன்த் ஹவுஸுக்குரிய குரு வக்ரகதி அடைந்திருக்கிறதுனாலே அவர்களும் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டும். நிச்சயமாக அவங்க இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. கடகராசி நண்பர்களே, நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மந்த். ஸோ அந்த ஜூலை மந்தோட ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். ஸோ அந்த ஜூலை மந்த் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு பிளானட்டோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன், இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருப்பது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அது தோஷத்தை கொடுக்கறது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு டென்த் ஹவுஸுக்கு, அதாவது தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர், அதே போல் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன். ஸோ 10 மற்றும் 11 வீட்டு அதிபதிகள் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 4-க்கும் 5-க்கும் உடையவர்கள் இதே செவ்வாய் சுக்கிரன். பொதுவாக இந்த செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை என்று பார்க்கின்ற பொழுது அது எப்போ ஃபேமிலி அல்லது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது வந்து ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போன்னு போகும்போது தான் அந்த இடத்துல அது வந்து ஒரு விதமான மனக்கசப்பையோ அல்லது ஒரு வேகத்தையோ ஒரு சண்டை சச்சரவையோ உண்டு பண்ணும். ஆனால் இந்த கடகராசிக்கு ஜூலை மந்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த 10-ம் அதிபதியும் 11-ம் அதிபதியும் நிச்சயமாக தொழில் வளர்ச்சியை கொடுப்பார்கள். கண்டிப்பாக கடகராசி என்பவர்களே, கடந்த ஒரு 2 மாதமாகவே ஒரு மே மாதம் அல்லது ஜூன் மாதம் இந்த 2 மந்தமே உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரி தான், ஸோ லாஸ்ட் இந்த 2 மந்த்ஸ் வந்து பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட நிச்சயமாக இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்களை, பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருந்த அந்த பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய பிரேக்கப்ஸ், நிறைய தடைகள் இருக்குது. சம்பி எனக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டராக ஒருத்தர் வந்தார், இல்லை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார், ஃபண்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார், அல்லது வந்து ஆர்டர்ஸ்லாம் வாங்கி தரேன்னு சொன்னார். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மூலியமாகவோ அல்லது சொசைட்டி மூலியமாகவோ உங்கள் கிரக ஜாதகப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட்ஸ், அதில் கூட நிறைய பிரேக்கப்ஸ் வந்து விடுகிறது. ஸோ அதெல்லாம் கூட கிளியர் ஆகி உங்களுக்கான அனுகூலமான மாதமாக, உங்களுக்கு நன்மை நடக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மந்த் அமைகிறது. கடகராசி நேர்களே, பொதுவாக இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய அதிபதி 10-ம் அதிபதியாகவும் 11-ம் அதிபதியாகவும் வருகின்ற காரணத்தில் தொழிலில் லாபம், அதாவது பிஸ்னஸ்க்கில் வரக்கூடிய ப்ராஃபிட், இந்த 2ம் தான் இந்த மாதம் குறிக்கின்றது. அதே போல் மெயினாக கடகராசிக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா, உங்கள் பிஸ்னஸில் இருந்தவருடைய லோன் ப்ராப்ளம், அது பேங்க் சம்மந்தப்பட்ட லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது ரொட்டேஷனுக்கு வாங்கினதாக இருக்கலாம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த லோன் சம்மந்தப்பட்ட ஃபியர்னஸ் மனசில், அது சம்மந்தமான கன்ஃபியூஷன்ஸ், ஸோ இதெல்லாமே கடகராசிக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாக அமைந்து விடுகிறது. ஆனாலும் கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது சம்பந்தமான வம்பு வழக்குகள், ஸோ அதனால் வரக்கூடிய மன பயம், இந்த மனக்குழப்பங்கள், இது எல்லாமே இந்த ஜூலை மாதம் ஒரு நிம்மதியை தரக்கூடிய வகையில், ஒரு ஆறுதலை தரக்கூடிய வகையில் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைகிறது. கடகராசி அன்பர்களே, மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி என்பர்களுக்கு தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், சில இடங்களில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிடுவாங்க, எனிமி ஆகிடுவாங்க. சில சமயங்களில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் கூட ட்ராவல் பண்ணக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய சமமான பிஸ்னஸை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு எனிமிஸாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நிறைய கடகராசி என்பர்களுக்கு, ஏன்னா காலம் நேரம் அப்படி அமைந்திருக்கிறது, 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் அவரே 8-ம் அதிபதியாகவும் வந்து விடுகிறார். ஸோ 8-ம் அதிபதி சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக அந்த வைப்பு தோஷங்கள், இடுதோஷங்கள், இது சம்மந்தப்பட்டது மந்திர மாந்திரியங்கள் சம்மந்தப்பட்டது, ஃபேமிலி ஸ்ட்ரகிளிங், இதெல்லாம் கூட அங்கே இன்வால்வ்மெண்ட் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ இதை எப்படி சரி பண்ணிக்கிறது? சரி பண்ணி கண்டிப்பாக கடகராசி என்பவர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு தடைகள் இருக்குமேயானால் உங்களுடைய மனக்குழப்பம் தீர வேண்டும் அல்லது உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். சரி, பொதுவாக கடகராசி அன்பர்களே, நாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துல்லியமான அக்யூரன்ஸியான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால், அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான பலன்கள் சொல்ல முடியும் கடகராசி அன்பர்களே. அதே போல் ஜாப் வேகன்சிஸ், இந்த ஜாப்புக்கான ஓப்பனிங் எப்படி இருக்கும்? ஸோ நிச்சயமாக கடகராசி அன்பர்களே, வேலையை இழந்து வாடக்கூடிய லாஸ்ட் ஒரு ஏப்ரல் மந்த்து உங்களுக்கு வேலை போயிருக்கலாம் மேபி, ஓகேவா, அல்லது ஜான்வரியில் வேலை போயிருக்கலாம். ஸோ ஜனவரி பிப்ரவரியில் வேலை போனவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓப்பனிங் கண்டிப்பாக இருக்கும். அது அப்ராடாக இருக்கலாம், அல்லது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம், உள்நாடு வெளிநாடு எங்கே இருந்தாலும் வேலைக்கான கடகராசிக்கு வேலைக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கடகராசி நேர்களை இன்னொன்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேலை செய்கிற இடத்துல நிச்சயமாக அனுசரித்து செல்ல வேண்டும். ஓரளவுக்கு உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் சொல்வதை நீங்கள் அதை சக்ஸஸாக செய்து காமிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதே சமயத்தில் அன்வான்டாக உங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப், அல்லது உங்களுடைய நேமை வந்து அந்த ஸ்பாயில் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன், இதை வந்து காலம் நேரம் வந்து உருவாக்கும். ஸோ ஜாப் செய்கிற இடத்துல கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் தாங்க ஃபேமிலி, ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது ஃபேமிலி வைஸ் ஹாப்பியாகவே இருக்கும், ஒன்றும் குறைய இருக்காது. பிள்ளைகளால் சற்று கலக்கமோ அல்லது பிள்ளைகளால் சற்று எக்ஸ்பென்சஸோ கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளை பற்றிய கவலை கண்டிப்பாக கடகராசிக்கு இருக்கும். அதே போல் மேரேஜ் மற்றும் வந்து ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிச்சயமாக கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டும். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களே, நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த சிம்ம ராசிக்கு ஜூலை மந்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு இப்போது ஒரு நல்ல நேரம், குட் டைம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்றைக்கு அதிசாரம் வந்ததோ, அதிசாரம் வந்ததில் இருந்தே குரு பகவான் சிம்ம ராசிக்கு நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நிச்சயமாக மேக்ஸிமம் ஒரு 80% சிம்ம ராசி அன்பர்களை கேட்போமே ஆனால், லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக பரவாயில்ல சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இதேனும் ஒரு சேஞ்சஸ், இதேனும் ஒரு நன்மைகள், ஏதாவது ஒரு வகையிலையாவது அவங்களுக்கு அது ஒரு நன்மைகள் நடந்திருக்கும், ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் ரொம்ப பிடிக்கும். அதே போல் சொசைட்டியில் நம்மளை பற்றி எல்லோரும் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அதே போல் எதுலேயும் நாம் ஃபஸ்ட்டு இருக்கணும், நம்ம எந்த இடத்துலையும் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். ஸோ நீங்கள் நினைத்த பிரகாரமே உங்களுடைய லைஃப் ஸ்டைலாகட்டும் அந்த பேர் புகழாகட்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் ஆனாலுமே கூட உங்கள் ராசிக்கு ஏழில் தான் இருக்கார், என்ன வக்ரகதியில் அவர் பார்க்கிறார். ஸோ வக்ரகதிக்கு பார்வை குறைவு இருந்தாலும் இந்த வக்ரகதி பார்வையால் அவ்வளவு நன்மைகள் இருக்குமா, அவ்வளோ பார்வைக்கு அவ்வளோ வீரியம் பவர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவ்வளோ 100% சொல்ல முடியாது. ஸோ இந்த ஜூலை மந்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு பேர் புகழ் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த ஜூலை மந்தோட ராசி பலன் சொல்லணும்னாக்கா, ஃபஸ்ட்டு பிளானட்டோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்ம ராசி என்பர்களே, இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரையில் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியன், ஸோ அவர் வந்து உங்கள் ராசிக்கு 11வது வீடு மற்றும் 12வது வீடு 11th மற்றும் 12th ஹவுஸில் ட்ராவல் பண்ணுறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், அவர் உங்கள் ராசிக்கு 5க்குடையவன், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ 5th ஹவுஸ் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி குரு பகவான் 7வது பாவத்தில் உட்கார்ந்து ரொம்ப உங்கள் ராசியை பார்க்கிறார். ஆனாலும் அவர் வந்து வக்ரகதியில் இருக்கிறார். அதே சமயத்தில் 7வது அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான், 6th மற்றும் 7th ஹவுஸ் சேட்டன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், அவரும் வக்ரகதியிலேயே இருக்கிறார். ஸோ ஆஸ் யூஷுவலாக 4-10 தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க,
இந்த ஜூலை மந்த் நற்பலன்களை அல்லது நல்ல மாற்றங்களை தருகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னாக்கா பொலிட்டிக்கல் லைனில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் டாக்டர்ஸ் அந்த சம்மந்தப்பட்டவர்கள், ப்ளஸ் வந்து சினிமா, இது மூணுமே ஃபேமிலியர். ஏன்னா பொலிட்டிக்கல்னால் நிச்சயமாக பேர் சொன்ன உடனே அவர் தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பாங்க, அல்லது ஒரு ஏரியானா அந்த ஏரியாவிலேயாவது அவங்கள பேர் சொன்னால் உடனே தெரிஞ்சு கொள்ள வகையில் இருக்கும். ஸோ இந்த பொலிட்டிக்கலில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் டாக்டர்ஸ் அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட, ஸோ டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், எனி ஒன். ஸோ அதே போல் ஆடிட்டர்ஸ், இந்த நான்கு கார்கத்துவம் நான்கு தொழில் சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மந்த் அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான், அதே போல் பாக்யாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய், இந்த இருவரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இந்த அரசு பொலிட்டிக்கல் ஆகட்டும், அல்லது டாக்டர்ஸ் ஆகட்டும், ஆடிட்டர்ஸ் ஆகட்டும், சினிமா ஆகட்டும், இது வந்து சூரியன் சுக்கரன் ரொம்ப முக்கியமானவர்களாக அமைகிறார்கள். ஸோ அந்த சூரியனுடைய வீட்டில் அந்த செவ்வாயும் சுக்கரனும் இந்த ஜூலை மந்தில் ட்ராவல் பண்ணுறதால நான் மேற்சொன்ன அந்த நான்கு கேட்டகரியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மந்த் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மந்தாகவும், நன்மைகள் நடக்கக்கூடிய மந்தாகவும், நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைத்த காரியம் எளிதில் முடியக்கூடிய வகையிலும் இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அடுத்து சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், பொதுவாக பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் இந்த ஜூலை மந்த் சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய ராகு, அந்த பத்தில் இருக்கக்கூடிய வக்ரகதியில் இருக்கக்கூடிய அந்த ராகு நிச்சயமாக 3/7/11 என்ற பார்வையை கொண்டிருக்கிறபோது செவ்வாய் சுக்கரனோடு அந்த ராசிநாதனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போது உங்களுடைய டிரான்சாக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஓகேவா, வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ், அது ஆர்டர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பார்ப்புகள்லாம் வந்து பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த ஜூலை மந்த் இருக்குது. ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் இருக்கும், உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கான ப்ராஃபிட் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் தான் நீ தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும், ஓகேவா. போன வர இப்போ 2 மாதம் எப்படி இருந்தது, ரொம்ப லாக்டவுன் வேர்ல்டு வைடாக, நாட் ஓன்லி தமிழ்நாடு, நாட் ஓன்லி இந்தியா, ஸோ வேர்ல்டு வைடாகவே இந்த லாக்டவுன் ப்ராப்ளம் இருக்குது. சிம்மராசி என்பவர்களுக்கு டோட்டலாக பிஸ்னஸ், இது நம்ம ஏதோ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் நம்ம சேர்த்து தான் அந்த ராசி பலனை சொல்லணும். இப்போ எல்லாரும் நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு யோசிக்கின்ற பொழுது, லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாகவே அந்த லாக்டவுன் ப்ராப்ளம் இருந்தது, அதனால் ஒரு 50% தான் உங்களுக்கான பிஸ்னஸ் நடந்திருக்கும், இல்லை 50% சிம்மராசி அன்பர்களுக்கு தான் சிறப்பானதாகவே இருந்திருக்கும். ஆனாலுமே கூட 100% சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மந்த்லேருந்து ரெகுலர் லைஃபுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அதே போல் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், ஃபேமிலி அல்லது சைல்ட்ஸு அல்லது வந்து எஜுகேஷன் அல்லது ரிலேஷன்ஷிப், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப், மேரேஜ் சம்மந்தப்பட்டது, எந்த மாதிரி கேட்டகரியிலும் அடுத்த மாதங்களில் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே அமைகிறது. ஸோ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் ட்ராவல் பண்ணுறதால ஆல்மோஸ்ட் 2 பேரும் 1 மாதமும் தங்கியிருக்கிறார்கள். ஸோ ஆகஸ்ட் மாதம் வரையிலும் நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். அவர் தொழில், அவர் வந்து 9ஆம் அதி பாக்யாதிபதி சிம்மத்தில் வந்து உட்காருவது சிறப்பை தருகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா வகையிலும் சிம்மத்துக்கு இது வளர்ச்சியை தருகிறது. அன்பார்ந்த கன்னி ராசி என்பவர்களே, கன்னி ராசி என்பவர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன், ஏன்னா எந்த ஒரு ராசிக்கும் ஃபஸ்ட்டு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு யார் பலன்களை கொடுப்பார்கள், நற்பலன்களை கொடுப்பார்கள் என்று சொன்னால், முதல்ல அந்த ராசிக்குரிய நாதன், யார் அந்த ராசிக்குரிய அதிபதியோ அந்த அதிபதி தான் முதல்ல நற்பலன்களை ஃபஸ்ட்டு சப்போர்ட் அவர் தான் பண்ணுவார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் எங்கே இருக்கார், கன்னிக்குடிய ராசிநாதன் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு ஹவுஸ்க்கும் டென்த் ஹவுஸ்க்கும் அவர் வந்து அதிபதியாக வரக்கூடியவர். ஸோ ஒன்று பத்தக்கூடிய புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கன்னிராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல பொசிஷன். அதுவும் அந்த செவ்வாய் சுக்கரனுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது என்ன, இந்த மாதம் ஜூலை மந்தை பொறுத்தவரையில் என்னதான் நீச செவ்வாய் 20 நாட்கள் கடகத்தில் இருந்தாலும் பத்தாம் வீட்டிற்கு இரண்டாவது வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த சுக்கரன், ஸோ உங்கள் கன்னிராசிக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன், பாக்யாதிபதியாக வரக்கூடிய சுக்கரனுக்கு 2ஆம் பாவமாக உங்களுடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிற. ஸோ தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜூலை மாதம் கன்னிராசிக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கன்னிராசிக்கு என்ன ப்ராப்ளம், இப்போ எல்லா ராசி அன்பர்களுக்குமே பொதுவாக ஃபண்டு தாங்க ப்ராப்ளம். யாராவது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் பரவாயில்ல, செல்வந்தராக இருந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் அந்த பணம் அப்படிங்கிறது தான், ஃபண்டுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, கடந்த ஒரு 2-3 மந்த்ஸாகவே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஏன்னா இந்த குருவுடைய அதிச்சாரம் 6ஆம் வீட்டுக்கு சென்றார் இல்லைங்களா, அவர் கும்பத்துக்கு போனார் இல்லையா. ஸோ அந்த குருவுடைய அதிச்சாரம் எப்போ நடந்ததோ ஏப்ரல் மாதத்துலேருந்து, ஸோ ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களும் கன்னிராசிக்கு மிகப்பெரிய போராட்ட காலமாகவே இருந்திருக்கும். நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஹெல்த் வைஸ், அது நாட் ஓன்லி கொரோனா, இது கொரோனாவும் மேபி அது ஒரு 60% to 70% அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். அது இல்லாமல் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், ஆஸ்பத்திரி போக வேண்டியது, எக்ஸ்ரே எடுக்கிறது, அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஒரு பக்கம் பணங்காசு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போனாலும் இன்னொரு பக்கம் மனசு அந்த வேதனை, அதே சமயத்தில் நம்முடைய ஆரோக்கிய குறைவு, இதுதான் கன்னிராசிக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் கன்னிராசி நேர்களை, பயப்பட வேண்டாம். நீண்ட ஆயுள் பாவம் நிச்சயமாக கன்னிரா, பொதுவாகவே கன்னிராசிக்கு நீண்ட ஆயுள் பாவம் உண்டு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார், திரும்பவும் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தை நோக்கி பார்வைக்காக வருகிறார். ஸோ இதெல்லாம் கன்னிராசிக்கு அடுத்து நல்லது நடக்கும் என்பதற்கான ஒரு சுச்சுவேஷனை சுட்டிக்காட்டக்கூடியதாக தான் இந்த பிளானட்ஸுடைய பொசிஷன் அமைகிறது. ஸோ இந்த ஜூலை மந்தில் கன்னிராசிக்கு ஹெல்த் வைஸ் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், ஸோ ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உண்மையான டாக்டர்ஸ் கிடைப்பாங்க, உண்மையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், உண்மையான மருந்துகள் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. ஓகே, இப்போ கன்னிராசிக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையிலே, 10ஆம் இடத்தில் 10 குறைவன் 10ஆம் இடத்தில் இருந்து அந்த 10ஆம் அதிபதியே உங்களுடைய ராசிநாதனாக வருகின்ற பொழுது, ஸோ அவரே உங்களுக்கு சப்போர்ட்டராக வருகின்ற பொழுது, நிச்சயமாக இந்த ஜூலை மந்தில் சிறப்பான பிஸ்னஸ் இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக நீங்கள் வருவீர்கள் கன்னிராசி அன்பர்களே. கடந்த லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸை நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணும்போது இந்த ஜூலை மந்த் நிச்சயமாக ஒரு பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மற்ற மாதங்களை விட இந்த ஜூலை மந்த் கன்னிராசிக்கு பிஸ்னஸில் வெற்றியை தரக்கூடியதாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது கன்னிராசி அன்பர்களே. நெக்ஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி, ஜாபோட ஓப்பனிங் எப்படி இருக்கும்னா, கன்னிராசி நேர்கள், நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஜாப் வந்து லாஸ் ஆகிருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இந்த ஏப்ரல் மாதம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஜாப் லாஸ் ஆகிருக்கு. அது ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, அல்ல கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, அதே போல் ஒரு நல்ல ரேங்கில் ஹையர் பொசிஷனில் இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கூட இந்த ஜாப் அந்த லாஸ் ஆனது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான கன்னிராசி அன்பர்களுக்கு திருப்பியும் ஜாப் ஓப்பனிங் இருக்குமா, இந்த மந்த் ஜாப் கிடைக்குமா, ஜாபுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங் நிறையவே இருக்குது. நிச்சயமாக மீண்டும் ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இந்த ஜூலை மந்த் அதிகமாகவே தருகிறது. அதே போல் ஆல்ரெடி ஜாபில் இருந்துகிட்ருக்கீங்க, ஒரு 2 மந்த்ஸாக உங்களுக்கு ஜாபில் ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு, அதில் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எனிமீஸ், ஜாபில் இருக்கக்கூடிய எனிமீஸ்,
உங்களுக்கான ஆப்போசிட்டான விஷயங்களை சொல்லிகிட்ருக்காங்க, உங்களை பற்றின தவறான செய்திகளை மெசேஜை வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் அல்லது ஒரு கன்ஃபியூஷன் அல்லது ஒரு குழப்பங்கள்லாம் இருக்குமே, ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளிங் கூட குறைவதற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு தருகிறது. கன்னிராசி நேர்களே, அதே போல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமை, கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே. அதனால் மெயினாக இதெல்லாமே கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்டது, இட பிரச்சனை, டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குமே. ஆனால் புதன் வந்து நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக அந்த கேஸஸ் சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் எல்லாம் நல்ல தீர்வுகள் அல்லது உங்களுக்கு சாதகமான ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமைய இருக்கின்றது இந்த ஜூலை மந்த். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலியை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்களே, ஃபேமிலியில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பாவத்தை நோக்கிய பயணம் என்று சொல்ல காரணத்தினாலே பிரிந்த கணவன் மனைவிகள், அதே போல் பிரிந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே மீண்டும் ஜாயின்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு தருகிறது. துலாம் ராசி என்பதிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன். ஸோ இந்த ஜூலை மந்த் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளானட்டோட பொசிஷன் என்ன, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஃபஸ்ட் ஹவுஸுக்கும் எயித்த ஹவுஸுக்கும் அவர் அதிபதியாக வருகின்றார். ஸோ ஒன்று எட்டுக்கூடிய அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுனத்திலும் பத்தாம் இடமான கடகத்திலும் சஞ்சாரம் அவர் டிராவல் பண்ணுறாரு. பொதுவாக எந்த ஒரு ராசிக்கும் ராசி பலன் சொல்கின்ற பொழுது அதிகமான சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக அந்த ராசிக்குரிய அதிபதி தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ துலாம் ராசியை சப்போர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சுக்கரனை தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தானத்திலும் அதே சமயத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலும் அமர்ந்திருக்கிறார். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் துலாம் ராசி அன்பர்களே. பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பதினோராம் வீடாகிய லாபஸ்தானத்திற்கு சிம்மத்திற்கும் டிராவல் பண்ணுறார். நீங்கள் இந்த விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அதற்குரிய பலனை நிச்சயமாக துலாம் ராசிக்கு கொடுப்பார். அப்போது லாபம் அதிகரிக்கும் என்பது தான் இந்த ஜூலை மந்தோட பலனாக அமைகிறது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டுட்டு வாருங்கள் துலாம் ராசி அன்பர்களே, நம்ம ராசி பலனை பார்ப்போம். இந்த ஜூலை மந்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் எப்படி இருக்கும், பிஸ்னஸை பொறுத்தவரையில் பத்தாம் அதிபதியாக பத்தாம் இடத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் செல்கிறான், நிச்சயமாக பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்கள் பிஸ்னஸில் இதுவரை உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான பேச்சுக்கள் அல்லது தடைகள் இதெல்லாம் நிச்சயமாக துலாம் ராசிக்கு இருக்கும். நீங்கள் யார் வந்து மேக்ஸிமம் அதிகமாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து நம்புறீங்க என்பதை விட சரி வேறு நமக்கு தப்பு பண்ணுறான் இருந்தாலே இருந்துட்டு போகட்டும், அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு நீங்கள் இறக்க குணத்தோடு யாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அவர்களே சமயத்தில் வந்து ஒரு அன்ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க. ஸோ இதனால் நஷ்டம் யாருக்குன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு தான். ஆகவே துலாம் ராசி அன்பர்களே, அந்த மாதிரி நீங்கள் சந்தித்து வந்த லாஸ்லாம் கூட இந்த ஜூலை மந்தில் நல்ல ப்ராஃபிட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்கள் பிஸ்னஸில் இருந்துக்கூடிய அது லோன் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அல்லது வந்து பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அல்லது வந்து உங்களுக்கு வரவேண்டிய ஆர்டர்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கட்டும் அல்லது ஃபண்ட்ஸு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், லோன்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிளிங் வந்து இந்த மாதம் நீங்கக்கூடியதாகவும், ஸ்ட்ரகிளிங் நீங்கி ஒரு ப்ராஃபிட் மற்ற மாதங்களை லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் எப்படி இருந்திருக்கும் துலாம் ராசிக்கு நிச்சயமாக அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது. என்னதான் குரு வந்து அதிச்சாரம் பெற்று அதாவது உங்களுக்கு ராசிக்கு திரிகோணத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் அந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே தவிர, ஆனால் தொழிலில் இருந்த வந்த முடக்கம் அல்லது தொழிலில் இருந்த வந்த பிரச்சனை குறைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த மாதத்தில் இந்த ஜூலை மந்தில் பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையிலே உங்களுக்கான தொந்தரவுகள், உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே.
அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஜாபோடைய சான்சஸ் ஜாப் ஓப்பனிங்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜாபை பொறுத்த வரையில் துலாம் ராசி என்பவர்களே நிறைய சேஞ்சஸாக நீங்கள் வந்து சந்தித்திருப்பீர்கள். ஓகேவா, உங்களுக்கான ஜாப் சேஞ்சஸ் நிறையவே இருந்திருக்கும், நிறைய பேருக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் இருந்திருக்கும், நிறைய பேருக்கு இடமாற்றங்கள், அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அதே போல் நார்மல் பொசிஷனில் இருந்தாலும் சரி தான், ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க், ஒரு பெரிய ரேங்க், நல்ல பொசிஷனில் ஒரு சிஇஓ அதுக்கு மேலே சேர்மன் அந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி தான். ஸோ ஜாபை பொறுத்த வரையில் நிச்சயமாக இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மந்தாகவே அமைகிறது. நிறைய ஜாப் லாஸ் ஆன துலாம் ராசி அன்பர்கள், லாஸ்ட்டாக எப்போ லாஸ் ஆகிருக்கும் ஜாப் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா துலாம் ராசியை பொறுத்தவரையிலே ஒரு ஜனவரி மாதம் ஜாப் லாஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஜனவரி ஃபிப்ரவரியில் நிச்சயமாக ஜாப் லாஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் உண்டு, அல்லது சமீபமாக இப்போ தான் சமயம் எனக்கு ஜாப் போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாப் லாஸ் ஆனவங்க இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு திரும்பவும் ரீஎன்ட்ரி ஒரு மீண்டும் வேலைக்கு சேரக்கூடிய வாய்ப்பை இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் இந்த என்ன தான் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், உங்களுக்கான மனக்குழப்பங்கள், அதாவது உங்களை பற்றின தவறான மெசேஜை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், உங்களை பற்றின மிஸ்டேக் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், அல்லது தொழில் போட்டிகள்னு சொல்லலாம், அல்லது தொழில் எதிரிகள்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களை சுற்றி இருக்கும், ஆனால் நீங்கள் யார் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை அதிகமாக உங்களை பற்றின ரிப்போர்ட்டை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ எனிமிஸ்ட்டாக ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக நடந்துக்குவாங்க துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த மாதம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன், அதுவும் செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது துலாம் ராசி அன்பர்களை இத்தனை நாளாக இடம் தெரியாமல் அமைதியாக இருந்து வந்த துலாம் ராசி அன்பர்கள், அல்லது இவர் இருக்காரா இவர் பேசுவாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைதியாக இருந்து வந்த துலாம் ராசி அரசியலை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு பேர்புகழை தரக்கூடியதாகவே இருக்கும், வளர்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும். ஆனாலும் உங்களுடைய பர்த் சாட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் சினிமாஸ் ப்ளஸ் வந்து டாக்டர் செக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஆடிட்டர்ஸ் இந்த மூணுமே ஃபெமிலியாரிட்டி. ஸோ இந்த ஃபெமிலியாரிட்டி செக்ஷன் எல்லாமே ஆடை ஆபரணங்கள் இது டெக்ஸ்டைல் இது எல்லாமே வந்து இந்த ஜூலை மந்தில் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி அண்ட் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப். ஸோ ஃபேமிலியை பொறுத்தவரை இந்த ஜூலை மந்த் நான்காம் வீடாக இரண்டுக்கும் நாலுக்கும் உடையவன். ஸோ இரண்டாம் அதிபதி செவ்வாய், நான்காம் அதிபதி சனி பகவான். ஸோ நாலாம் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்றிருக்கிறார், இரண்டாம் அதிபதி செவ்வாய் தான் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்திருக்கிறார். ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை லவ்வர்ஸ் ஆகட்டும், அல்லது நல்ல நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், சில்ட்ரன்ஸாக இருக்கலாம், ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த ஜூலை மந்த்து விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான ராசி பலன்களை தர இருக்கின்றது அப்படிங்கிறத தான் பார்ப்போம். அதுக்கு முன்னதாக இந்த விருச்சிக ராசிக்கு ஜூலை மந்தோட பிளானட் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம வந்து ராசி பலனை சொல்லப்போம். ஸோ பொசிஷனை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் தான் ஆல்மோஸ்ட் அவர் ஒரு 45-50 days இருந்து வரக்கூடிய அந்த நீசகதியிலிருந்து நார்மல் பொசிஷனுக்கு வரார். ஸோ அவர் கிட்டத்தட்ட அந்த நீசகதின்னு சொல்லும்போது அவருடைய செயல்பாடுகள் செயல்பட முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ இதனால் உங்களுடைய ராசிநாதன் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலே இப்படி அது ஆரேட்டில் மறைஞ்சால் என்ன பலன் அவரால் தர முடியாதோ அதே போல் நீசகதியில் இருக்கும்போதும் பலவிதமான பிரச்சனைகளை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சந்தித்திருப்பார்கள். ஸோ அந்த ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வரும்போது நிச்சயமாக மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு நற்பலன்களை அந்த ராசிநாதன் தருவார். பொதுவாக பிளானட்டுடைய பொசிஷன் பார்க்கும்போது எந்த ராசிக்கு நாம் பலன் சொல்கிறோமோ அந்த ராசிநாதன் முதல்ல எங்கே இருக்கார் எப்படி இருக்கார்ன்றதாக பார்க்கணும். ஏன்னா மற்ற கிரகங்கள் பலன் அளிப்பதை விட சப்போர்ட் பண்ணுறதை விட அந்த ராசிநாதன் தான் குறிப்பிட்ட அந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஓடி போயிட்டு அந்த சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார்.
ஸோ இந்த ஜூலை மந்தத்தை பொறுத்த வரையில் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் நல்ல பொசிஷனுக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ ஒரு அப்நார்மல் பொசிஷன்லேருந்து ஒரு நார்மல் பொசிஷனுக்கு உங்களுடைய ராசிநாதன் மாறுகிறார் என்று சொன்னால் ரொம்ப ஈஸி. இந்த மந்தோட பலன் இந்த ஒருவரிலே உங்களுக்கு முடிஞ்சிடுது விருச்சக ராசினியர்களே. ஸோ உங்களுடைய தீமைகள் அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங் இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டு ஒரு நல்ல நார்மல் பொசிஷனுக்கு விருச்சக ராசி அன்பர்கள் வருகிறார்கள் என்பதைத்தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஓகே, இப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? பிஸ்னஸை பொறுத்த வரையில் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன். ஸோ இந்த 10ஆம் அதிபதி வீட்டில் தான் உங்களுடைய ராசிநாதன் நார்மல் பொசிஷனை பெறுகிறார். ஓகேவா? ஸோ அந்த 10 குடையவ சூரியன் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த 9, 10 அப்படிங்கிற இந்த 2 வீடுகளுமே ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தரக்கூடியதாக அமைகிறது. ஸோ நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே, மற்ற இடங்களை தவிர மற்ற நேரங்களை விட இந்த ஜூலை மாதம், ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாகவே ஏப்ரல் மந்த்லேருந்து நிச்சயமாக விருச்சக ராசினியர்களுக்கு தொடர்ந்து அடுத்த அடுத்த எதிர்பார்க்காத சேஞ்சஸ், அதெல்லாம் நிறைய அன்எக்ஸ்பெக்டடான சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மாற்றக்கூடிய வகையிலே விஷயங்கள் நடந்திருக்கும், சூழ்நிலைகள் நடந்திருக்கும். ஸோ அந்த பொசிஷன்லேருந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ 9, 10 சம்மந்தப்படுது அப்படின்னு சொல்லும்போது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை சாமி, ஒரு டெய்லி ஒரு 10,000 வியாபாரம் தான் நாங்கள் பண்ணோம், 10,000 ஒரு 50,000 வியாபாரம் தான் நாங்கள் பண்ணோம். அப்போ நிச்சயமாக இந்த மந்த்லேருந்து டெய்லி பிஸ்னஸே உங்களுக்கு அந்த அளவுக்கு வரக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய மந்தாக அமைகிறது. அடுத்ததாக கடன் சுமைகள், விருச்சக ராசிக்கு வேறு என்ன மெயின் ப்ராப்ளமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா லோன் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இந்த லோன் வந்து பேங்க் லோன்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் லோனாக இருக்கலாம், தனிப்பட்ட நபர்கிட்ட கைமாத்தா வாங்கிடக்கூடியதாக இருக்கலாம், அது சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமான ப்ராப்ளம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ரெண்ட்டு, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸு, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் கொடுத்தது, ஸோ ரொட்டேஷனுக்காக கொடுத்தது, ரிலேஷனில் கொடுத்தது, நான் ஏமாந்துட்ட சாமி அப்படின்லாம் சொல்கிறது, ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஜூலை மந்தில் கொஞ்சம் நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கான வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் விருச்சக ராசி அன்பர்களே. ஏன் நாம் இதை சொல்கிறோம்னாக்கா 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் டிராவல் பண்ணுற காரணத்தினால உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி வீட்டில் உங்களுடைய அந்த செவ்வாய் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் போய் அமர்ந்து கொள்வதனாலே நிச்சயமாக சிறு பணங்கள், அதாவது ஒரு லேக்ஸ் கணக்கில் வர வேண்டியதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கடன் பிரச்சனைகள், கடன் சம்பந்தமான சுமைகள், கடன் சம்பந்தமான ப்ராப்ளம், அல்லது வந்து கோர்ட் கேஸாக இருக்கலாம், கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், ஸோ அந்த அல்லது வந்து ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கலாம், அதனால் ஒரு எனிமிஸ் க்ரியேட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கூட விருச்சக ராசி நிறைய நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த அந்த மாதிரி பொசிஷன் கூட நல்ல நிலைமைக்கு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது விருச்சக ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்? ஜாபை பொறுத்தவரையிலும் ஜாப் ஓப்பனிங் சிறப்பானதாகவே இருக்கும். ஸோ நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மந்த் அல்லது ஜனவரி பிப்ரவரியில் மார்ச் அந்த ஜனவரி பிப்ரவரியில் ஜாப் லாஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஜாப் லாஸ் ஆனவங்களுக்கு மீண்டும் ஜாப் கிடைக்கிறதுக்கு இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே போல் ஆல்ரெடி ஜாப்பில் தான் இருக்கோம் சாமி நாங்கள், அது நீங்கள் அப்ராடாக இருக்கலாம், அது வந்து இந்தியாவாக இருக்கலாம். ஸோ எனி ஒன் ஜாப், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ஒரு நார்மல் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள், ஹையர் பொசிஷன், ஒரு நல்ல ரேங்கில், ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், ஸோ யாராக இருந்தாலுமே கூட இந்த ஜூலை மந்த்து ஸோ உங்களுக்கு ஜாப்பில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கான பிராயச்சித்தங்கள் பறி, உங்களுக்கான பிராயச்சித்தங்கள் ஸ்ட்ரகிளிங் இருக்குது. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக எனக்கான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்ளம் நீங்கள் சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும்.
விருச்சக ராசி நேயர்களே, பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கான பொதுவான பலனாகும். ஸோ எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள். உங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்த் சார்ட் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அக்யூரண்ட்டான ராசி பலன்களை சொல்ல முடியும். ஸோ அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜிம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும் விருச்சக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, ஃபேமிலி எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஃபேமிலி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஃபேமிலியில் மகிழ்ச்சிகள் தலைத்தவங்கும். ஆனாலுமே கூட பெரியோர்கள் வயது முதியவர்கள் இருப்பார்கள், ஆனால் ஸோ அவங்களுக்கான ஸ்ட்ரகிளிங் இருக்க வாய்ப்புகள் உண்டு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விருச்சக ராசி என்பதில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும், ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஸோ கொஞ்சம் அதில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ட்ரபிள் இருக்க வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர்களே. அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே இருக்குது. பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து கணவன் மனைவியுடைய பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அப்போ உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் கொடுத்து ஸோ அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே. ஆனால் பிரிந்த கணவன் மனைவி அல்லது ரிலேஷன்ஷிப் அவர் நல்லா பழகிட்டு இருந்தாங்க, நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் சார், வேண்டும் இப்போ பேச மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் எல்லாமே நீங்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மந்த் ராசி பலனை பார்க்க இருக்கின்றோம். ஸோ அந்த ஜூலை மந்த் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தனு ராசிக்கு ஜூலை மந்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது ஃபஸ்ட்டு ஹவுஸ்க்கும் ஃபோர்த்து ஹவுஸ்க்கும் உடைய அந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார். தேர்ட் ஹவுஸில் அவர் உட்கார்ந்துருக்கிறார், கும்பத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அதே போல் செகண்ட் த்ரீ ஹவுஸ்க்கான சனி பகவான் அவரும் இந்த இடத்துல வக்ரகதி பெற்றிருக்கிறார். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஃபோர் ஹவுஸுடைய அதிபதிகள் சனியும் குருவும் வக்ரகதியில் அதாவது அப்நார்மல் பொசிஷனில் இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. பொதுவாக தனுசு ராசி நேயர்களே, நம்ம எந்த ராசிக்கு பலன் சொன்னாலும் அந்த ராசியுடைய நாதன் நாயகன் அந்த ராசிக்கு யார் அதிபதியோ அவர் எந்த நிலையில் இருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாரு, நார்மல் பொசிஷனில் இருக்கிறாரா, ஒரு சப்போர்ட்டான பொசிஷனில் உட்காந்துருக்கிறான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா மற்ற கிரகங்கள் அந்த ராசிக்கு பலன் தருவதை விட முதல்ல அந்த ராசிநாதன் தான் ஃபஸ்ட்டு அந்த ராசிக்கு ஓடி வந்து சப்போர்ட் பண்ணுவார். அப்படி பார்க்கின்ற பொழுது தேர்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன், அப்போ தேர்ட் ஹவுஸுங்கிற போது என்னங்க சமாளிக்கலாங்க, பார்த்துக்கலாம், நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது. என்னதான் ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும், என்னதான் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே கூட எதையும் சந்திக்கக்கூடிய திறமை அல்லது எதையும் சாதிக்கக்கூடிய திறமையை ஒரு அந்த அதுக்கான ஒரு எனர்ஜி அதற்கான ஒரு பவர் இந்த ஜூலை மந்த் இந்த தனுசு ராசிக்கு தருகிறது. ஆனாலுமே கூட உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ரகதி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அல்லது தனுசு ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாம் ஏதேனும் ஒரு தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எனி ஒன். ஸோ இந்த உங்களுடைய முயற்சிகள் தடையாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த தடைகள் விலகினால் மட்டும்தான் தனுசு ராசிக்கு உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ சக்ஸஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் ஆஸ் பர் இவர்களுடைய பர்த் சார்ட். ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் அதன் பிரகாரம் அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு தருவதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே. பொதுவாக அந்த ஜூலை மந்தை பொறுத்தவரையில் பத்தாம் அதிபதி டென்த் ஹவுஸ் தான் அந்த பிஸ்னஸ்க்கான பொசிஷன் ஆன ஹவுஸ். அது அதனுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் உங்கள் ராசி ஏழாம் இடத்துல நல்ல நிலைமையில் அமர்ந்து சிறப்பான முறையில் உங்கள் ராசியை ஒரு 180 டிகிரியில் நேர் பொசிஷனில் பார்க்குறதுனால நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது.
ஸோ நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாகவே இந்த ஜூலை மாதம் அமைகிறது. பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாக இருக்கும். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த்து இந்த ஜூலை மந்த், ஏன்னா ஏப்ரல் மே கண்டிப்பாக ஜூன் வரையிலுமே கூட நிச்சயமாக தனுசு ராசிக்கு அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது. பிஸ்னஸை பொறுத்தவரைனா வேர்ல்டு வைடே இந்த லாக்டவுன் இருந்திருக்கு. கம்பெனி ஆகட்டும், ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு ஷாப்பாக இருக்கட்டும், ஷோரூமாக இருக்கட்டும், டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கட்டும், எனி பிஸ்னஸ், ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எனி ஒன். அப்போ இந்த மார்க்கெட் பொசிஷன் வந்து டோட்டலாகவே லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ஒரு அப்நார்மலான பொசிஷனில் தான் இருந்தது. ஸோ தனுசு ராசிக்கு எந்த ஒரு 80% தனுசு ராசிக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் இருந்திருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒரு 20% இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் அவங்களா மட்டும் ஒரு ரொட்டேஷனாக ஒன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும், இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் செக்ஷன் ஆகட்டும், அல்லது அது சார்ந்த மேனுஃபேக்சரிங், ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்போ 20% தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் சிறப்பானதாகவே இருந்திருக்கும். ஸோ இந்த மந்தை பொறுத்தவரையிலும் எல்லா ஓவராலாக தனுசு ராசிக்கு தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக ஜாப் ஓப்பனிங் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைமில் அல்லது ஒரு சுச்சுவேஷனில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கான வேலை வாய்ப்பு, ஜாப் லாஸ் அப்படிங்கிறது, ஜாப் லெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி, உத்தியோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் நல்ல பொசிஷனில் உங்கள் ராசி 180 சமமான டிகிரியில் பார்க்குறதுனால நிச்சயமாக வேலையை இழந்தவர்கள், ஜாப்லெஸ் ஆனவர்கள், அல்லது ஜாப் செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், ஆல்ரெடி ஜாப் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாயில் நேமான ஒரு விஷயம், அல்ல உங்களை பற்றின ஒரு பேட் ரிப்போர்ட் தரது, உங்கள் அங்கே எனிமீஸ் வந்து க்ரியேட் ஆகுறது, இந்த மாதிரி ஒரு அங்கே ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஸோ இந்த மாதிரியான பொசிஷன்லாம் சுச்சுவேஷன்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய நல்ல ஜாபில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, வேலையை பொறுத்தவரையில் மகிழ்ச்சி உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி எப்படி இருக்கும்? ஃபேமிலியை பொறுத்தவரையில் 4ஆம் அதிபதி தான் அங்கே வகர்கதி அடைந்திருக்கிறார். ஸோ ஃபேமிலியில் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அந்த இடத்துல நிறைய உங்களுடைய இன்வால்மெண்ட் நிச்சயமாக அங்கே இருக்கணும். தனுசு ராசி நேயர்களே, குறிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸு, ஓகேவா, அது ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்களே, உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. உங்களுடைய ஹெல்த் வைஸ்னால் நிச்சயமாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ குரு வக்ரம், சனி வக்ரம், இதில் ரெண்டு இந்த 1-4th ஹவுஸ் வந்து அந்த 2-4 அதிபதிகளுமே வக்ரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே ஸோ ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், அல்லது உறவு முறைகளை பழகக்கூடியவர்களாக இருக்கலாம். ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே, ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக எக்ஸ்டெண்ட் ஆகும். கவலையில் 7ஆம் அதிபதி சிறப்பான முறையில் இருக்கின்ற காரணத்தினாலே ஸோ பிரிந்த கணவன் மனைவி, பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனுசு ராசி நேயர்களே. ஸோ ரிலேஷன்ஷிப் சிறப்பானதாகவே இருக்கும். அதே போல் லோன் ப்ராப்ளம், மெயின் வந்து கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், இதுதான் தனுசு ராசிக்கு போராத காலமாக அல்லது சந்திக்க முடியாத, சமாளிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குனாக்கா அது கடன் சுமைகள். அந்த கடன் சுமைகள் கூட இந்த ஜூலை மாதத்தில் கொஞ்சம் அதை அடைக்கக்கூடிய வகையில், அந்த லோனை வந்து குறைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கான வருமானம் இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மந்த். ஸோ இந்த ஜூலை மந்த் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் பிளானட்ஸோடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், ஸோ அந்த ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார். 1st, 2nd ஹவுஸுக்குரிய அந்த சனி வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு
12th house ஆகவும் அதே சமயத்தில் 3rd ஹவுஸ்க்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவரும் வக்ரகதியில் இருக்கிறார். ஸோ 12, 1, 2, 3 இந்த 4 ஹவுஸ்க்குரிய அந்த கிரகங்கள் பிளானட்ஸ் வந்து வக்ரகதியில் இருக்கின்றன. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அனுகூலமாக இதற்கு உங்களுக்கு சப்போ இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக எந்த பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5th அதிபதியாகவும் அதே சமயத்தில் 9th அதாவது 10th அதிபதியாகவும் வரக்கூடியவர் 5, 10 கூடிய சுக்கிரன் அவர் இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஸோ 5th அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் 10th என்று சொன்னால் அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அல்லது உங்களுடைய உத்தியோக ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7th இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் நீச்சமடைந்த செவ்வாயோடு. நீச்ச செவ்வாயோடு சேர்ந்தால் எப்படி சார் எங்களுக்கு நன்மை, எப்படி சாமி எங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீச்ச செவ்வாயை வீடு கொடுக்கக்கூடிய தான் உச்சம் பெறுகின்ற ராசியிலிருந்து உச்சநாதன் பார்க்கின்ற காரணத்தினாலே அது நீச்ச பங்கம் அடைந்து விடுகிறது. ஸோ இது நீச்சம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 4 5 சேருகிறார். அதே போல் உங்கள் லாபஸ்தான அதிபதியோடு உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி சேருகிறார். ஸோ ப்ராஃபிட், யார் ப்ராஃபிட்டை வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களோ அந்த ப்ராஃபிட்டுக்குரிய அந்த பிளானட்ஸோடு உங்களுடைய பிஸ்னஸ்க்கான அல்லது உங்களுடைய ஜாபுக்கான பிளானட் எதுவோ அது ரெண்டும் தொடர்பை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒரே இடத்துல ஒரே ராசியில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ பிஸ்னஸால் ப்ராஃபிட் அல்லது ப்ராஃபிட்டான ஜாப் இது ரெண்டும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த பிளானட்ஸுடைய அமைப்பு சுட்டி காட்டுகிறது. மகர ராசி அன்பர்களே, சரி பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் மகர ராசி அன்பர்களே கடந்த மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகிழ்ச்சியான, அதாவது உங்களுக்கான இன்கம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அதே சமயத்தில் பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் குறையும். உங்களுக்கான பிஸ்னஸ்னால் டிரான்சாக்ஷன்ஸ் வரவு செலவுகள் இது அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிஸ்னஸில் ரொட்டேஷன் அதுவும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸில் ரொட்டேஷனும் இருக்கும், டிரான்சாக்ஷனும் நல்லபடியாக இருக்கும். ஸோ அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது ப்ராஃபிட்டான மாதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்திருந்தேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லாபஸ்தான அதிபதி நீச்சபங்கு ராஜயோகம் அடைந்து உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையை பெறுகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தொழில்ஸ்தான அதிபதி, தொழில்காரகன், லாபஸ்தான அதிபதி, பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 5th, 11th, 10th, 1st, plus 7th இந்த ஹவுஸுடைய பிளானட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஒரு நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மகர ராசி நேயர்களே, பொதுவாகவே தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் பிஸ்னஸில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் ஆகட்டும் அல்லது பிஸ்னஸில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த லோன்ஸ் ப்ராப்ளம், அதாவது கடன் சுமைகளாக, கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ரெண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், லேபர் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது காம்படிஷனாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து எனிமிஸ், ஓகேவா, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் மனக்குழப்பங்கள், பயம் இதெல்லாம் இருந்தாலுமே கூட இதெல்லாம் கூட நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் மகர ராசிக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்கள். அடுத்ததாக ஜாப். ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ப்ரைவேட் ஜாபோ அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாபோ அல்லது ஒரு ஹையர் ரேங்க்லேருந்து நார்மல் பொசிஷன்லேருந்து ஒரு ஹையர் ரேங்க் வரலாம், ஒரு சிஇஓ அந்த மாதிரி அதுக்கும் மேலே, ஓகேவா. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா இந்த மாதம் அப்படின்னா, மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய ஜாப்லெஸ் ஆன மகர ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஜாப்லெஸ் ஆனவங்க அல்லது அந்த மார்ச் மாதம் ஜாப்லெஸ் ஆனவங்க இவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மந்த்து ஜாப் கிடைக்கிறதுக்கான, ஜாபுக்கான ஓப்பனிங் நிச்சயமாக நல்லபடியாக இருக்குது. ஸோ அவங்க ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இல்லை, ஸோ அவங்க ரீஜாயின் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேர்களை. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் வேலையில் இருந்து வரக்கூடிய சிரமங்கள், வேலை செய்கிற இடத்துல வந்தக்கூடிய பிரச்சனைகள்,
அதே போல் உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய ஒரு ப்ரெஷராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல உங்களை பற்றின ஒரு ரிப்போர்ட்ஸ், பேட் ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி மாறுபட்ட சூழ்நிலைகள் இருக்குமே. ஆனால் அந்த சூழ்நிலைகள் கூட இந்த ஜூலை மாதம் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பொசிஷனை பொறுத்தவரையில் நிச்சயமாக அந்த சொத்து தகராறு, நிலவளம் சம்மந்தப்பட்டது, அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, ரிலேஷன் அக்கா தங்கிங்க பிரச்சனை, அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரிலாம் எதிர்பாராத வீண் செலவுகள் அல்லது எதிர்பாராத வீண் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் ஸோ இதில் ஒரு சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இந்த மாதம் இருக்குது. கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காண இருக்கின்றோம். பொதுவாக கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அவங்க ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பில் நீண்ட நெடும் காலமாக ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களை, உங்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு நம்ம கிரக அமைப்புகள் பிளானட்ஸுடைய பொசிஷன் என்ன, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல உங்களுடைய ராசிநாதன், ஏன்னா எந்த ஒரு ராசிக்கும் பலன் சொல்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு அந்த ராசிக்குடைய நாதன் நாயகன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ உங்கள் ராசிக்கு அதிபதி யார், சனி பகவான். ஏன்னா மற்ற கிரகங்கள் பலன் தருவதை விட உங்களுடைய ராசிநாதன் தான் அதிகப்படியான ஓடி வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவராக உங்களுடைய ராசிநாதன் தான் இருப்பார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில், 12th ஹவுஸில் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரகத்துவத்தில் அந்த பாயிண்ட்ஸில் ஒரு வக்ரகதி பெற்றிருக்கிறார். 12ல் உங்கள் ராசிநாதன் இருப்பது சிறப்பு. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, 12ல் போய் விரயஸ்தானத்தில் போய் ராசிநாதன் இருக்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா இயல்பு நிலையில் இல்லை, அவர் வக்ரகதியில் இருக்கிறார். ஸோ நார்மல் பொசிஷனில் இருந்தால் தான் ப்ராப்ளம், அவர் வந்து அப்நார்மல் பொசிஷனில் இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் கும்பராசி அன்பர்களே. அதே போல் உங்கள் ராசிக்கு 3-க்கும் 10-க்கும் உடைய செவ்வாய் பகவான், ஓகே, 3rd, 10th ஹவுஸுக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்திருப்போம். 3 கூடையவன் 6ல் அமறையது அது ஒரு சுபம், ஆனாலுமே கூட 10 கூடையவன் 6ல் நீச்சம் அடைவது அது இன்னும் ஒரு பலத்தை அல்லது ஒரு சப்போர்ட்டை கும்பராசிக்கு கொடுக்கின்றது. அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக 5-க்கும் 8-க்கும் உடையவன், ஸோ 5ஆம் அதிபதியை புதன் பகவான், அவர் 5ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். ஸோ 5 கூடையவன் 5ஆவது வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார், அது ஒரு சப்போர்ட்டை, பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி அந்த இடத்துலையே அமர்ந்திருப்பது ஒரு வலுவை பலத்தை கொடுக்கின்றது. அதே போல் 5ஆம் அதிபதியாக அதே போல் 4-க்கும் 9-க்கும் உடைய சுக்கிரன், அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்திலே அமர்ந்து கொள்கிறார், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு. ஸோ இப்படி பிளானட்ஸை பார்த்துட்டே பண்ணோம்னாக்கா எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே அமைகிறது கும்பராசி நேயர்களே. பொதுவாக இந்த ஜூலை மந்தை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. வரவு செலவுகள் அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. வரவு செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும், ஓகேவா? ஸோ மற்ற மாதங்களை விட லாஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக இந்த ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மந்த்தாகவும் அதே போல் டெவலப் தரக்கூடிய மந்த்தாகவும் உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதி நல்ல பலமாக இருக்கிறார், அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியும் பலம் பெற்று, திக் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். மெயினாக ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா எவ்வளோ வேணாலும் வேலை செய்யலாம், எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் உழைக்கலாம், ஆனால் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும், நஷ்டம் அடையக்கூடாது. தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருகின்ற கும்பராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் நீங்கள் லாபத்தை பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸோ உங்களுக்கான ப்ராஃபிட் நிச்சயமாக இருக்கும். அதே போல் உங்கள் பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய எனிமீஸ், அது வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது தொழில் போட்டிகளாக இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதே போல் தொழிலில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங்,
ஓகேவா? ஸோ எந்த இது லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதாவது கேசஸ், கோர்ட் கேஸு அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, வம்பு வழக்குகள், சொத்து சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், அதாவது அது வந்து உங்களுடைய ரெண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்டாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸு, உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் தடைப்பட்டு இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் விலகும். சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும். தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் கும்பராசி நேயர்களே. அடுத்ததாக ஜாப். ஜாப் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் ஜாப் ஏன்னா 10-ஆம் அதிபதி சிறப்பான முறையில் இருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக வேலையை இழந்தவர்கள் ஜாப்லெஸ் அது கண்டிப்பாக கும்பராசிக்கு நிறையவே இருக்குது. அதுவும் சமீப காலமாக இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் வேலை போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது வெளிநாட்டில் இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், எனிவேர். ஸோ இந்த ஜாப்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை மாறி நிச்சயமாக ஒரு நானும் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தை, நல்ல மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஸோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் ஏற்கனவே வேலைக்கு போய்ட்டு அந்த வேலையை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் புதிய வேலை ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி, ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஸோ வேலைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை மேலே இருந்து வரக்கூடிய சுமைகள் இவையெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. அதே சமயத்தில் குடும்பம், அடுத்ததாக ஃபேமிலி. ஃபேமிலியை பொறுத்தவரையில் ஃபேமிலியில் நல்ல மகிழ்ச்சியானதாக இருக்கும். பொதுவாக நாம் சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான சரியான பரிகாரங்கள், சரியான பிராயச்சித்தங்கள், அக்யூரட்டான பலன்களை எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உரிய பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து இந்த ஜூலை மந்தை பயனுள்ள மந்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும் கும்பராசி நேயர்களே. ஸோ இந்த ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பேரண்ட்ஸு, சில்ட்ரன்ஸு, அதே போல் உடன் பிறந்தவர்கள், ரிலேஷன்ஸ், அந்த மாதிரி நல்ல ஒற்றுமை இருக்கும். வீட்டில் மங்கள செய்திகள், மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபேமிலியை பொறுத்தவரை சந்தோஷமானதாகவே இருக்கும். அதே போல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுக்கும் அவர்களுக்கும் பிரிந்த உறவுகள், இது எந்த ரிலேஷன்ஷிப் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஸோ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. மீனராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதம் மீனராசிக்கு எப்படி இருக்கும்? மீனராசியை பொறுத்தவரையில் அதிகமான செலவுகள் கடந்த ஒரு 3-4 மாதங்களாக, இன்னும் சொல்லப்போனால் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே வருது. ஸோ இந்த ஜூலை மந்த் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு மீனராசிக்கான இந்த ஜூலை மந்த் கிரக அமைப்புகள், ஸோ பிளானட்ஸுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். உங்களுடைய ராசிநாதன் பொதுவாக எந்த ராசிக்கு நாம் பலன் சொல்லாலும் அந்த ராசிக்கு உடைய அதிபதி, அந்த ராசிக்குடைய நாதன் எந்த பொசிஷனில் இருக்காரு, நல்ல முறையில் இருக்கிறாரா, எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பலன் சொல்ல வேண்டும். ஏன்னா மற்ற கிரகங்கள் பலன் தருவதை விட அந்த ராசிக்குடைய கிரகம் தான் முதல்ல சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்கள் மீனராசிக்கு 12-ஆம் வீடாகிய கும்பத்தில் இருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். என்னதாக மீனத்தில் கும்பம், மீனத்தில் உரிய குரு பகவான் கும்பத்தில் இருந்தாலும், 12-ஆம் வீடு விரயஸ்தானத்தில் இருந்தாலும், கடந்த 3 மாதங்களாக மீனராசிக்கு அதிகப்படியான வீண் விரயங்கள், வீண் செலவுகள் இருந்திருக்கும். அந்த குரு இப்பொழுது வக்ரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இந்த மாதம் ஜூலை மாதம் வரவுகள் இருக்கும் மீனராசி அன்பர்களே. புரியுதுங்களா? உங்களுடைய ராசிநாதன் 12th ஹவுஸில் இருந்ததுனால உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த 12th ஹவுஸில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு
இப்போது அப்நார்மல் பொசிஷனில் இருக்கிறதுனால ஸோ நார்மல் பொசிஷனில் செய்ய வேண்டிய விரயத்தை செய்ய மாட்டார், அதற்கு பதிலாக உங்களுக்கு நன்மையை செய்வார் என்ற செய்தியை தான் இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டிலே அதாவது திரிகோண தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாத மூணுக்கும் எட்டுக்கும் உடையவனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போது மூணு எட்டு சம்மந்தப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக மீனராசி அன்பர்களே ஃபேமிலியாகட்டும் அல்லது சொசைட்டி அல்லது உங்களுடைய ஹெல்த் இந்த இதையும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏதாவது எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷனில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கணவன் மனைவி நிச்சயமாக அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் விலக்க வேண்டும் மீனராசி அன்பர்களே. சரி, அப்போ இந்த ஜூலை மந்த்து பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகம் ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஷோரூம்ஸாக இருக்கலாம், ஒரு கோல்டு பிஸ்னஸ் டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஃபைனான்ஸு. ஸோ நீங்கள் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் ஸ்தான அதிபதி வக்ரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு யார் ராசிநாதனாக வருகிறாரோ அந்த ராசிநாதனே தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார். அதே போல் தொழில் காரகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி பகவான் அவரும் பதினோராம் வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடியவர், அவரும் அங்கே வக்ரகதி பெற்றிருக்கிறார். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் நார்மலான பிஸ்னஸ் இருக்கும் மீனராசி என்பர்களே. ரொம்ப ஹையாகவும் இருக்காது, ரொம்ப லோவாகவும் இருக்காது. ஸோ மீடியமான நார்மலான பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மீனராசி அன்பர்களே. ஸோ இந்த அதே போல் அவங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் இவைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள்லாம் கூட ஒரு பெரிய ப்ராப்ளமாக அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய வந்து கேட்குறது அல்லது அது சம்மந்தமான ஆர்கியூமெண்ட்ஸு இது சம்மந்தமான மன உளைச்சல் பயம் அல்லது கன்ஃபியூஷன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதெல்லாம் இந்த மாதம் தேவையில்லை. ஸோ உங்களை கேட்கக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் தான் கேட்பாங்க. ஸோ கடன் சுமைகள் பெரிய பிரச்சனையாக இருக்காது என்பதைத்தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ கூட ஈஸியாக இந்த மாதம் நீங்கள் கட்டிவிடலாம் மீனராசி அன்பர்களே. அதே போல் குறிப்பாக தொழில் போட்டிகள் அதாவது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது வம்பு வழக்குகள் அதாவது கோர்ட்டு கேஸு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அது சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க சொத்து சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அதே போல் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு முடிவதற்கான வாய்ப்புகள் அனுகூலமான பதில்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். என்ன தான் என்ன இது வந்து அடிமை தொழில் முதலாளி தத்துவம் அதாவது ஓனர் அப்படிங்கிற பொசிஷன் வேறு அதுவே வந்து லேபர் அப்படிங்கிற பொசிஷன் வேறு. அப்போ ஓனருங்கிற பொசிஷன் வரும்போது இரண்டு கிரகங்களும் வக்ரமடைந்திருக்கின்றன. ஆனால் அந்த வக்ரமடைந்த கிரகங்களை அடிமை தொழில் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு நன்மையை செய்கிறது. ஸோ ஜாப்லெஸ் இந்த மீனராசியை பொறுத்தவரையிலே கடந்த மூன்று மாதங்களாக நிறைய ஜாப்லெஸ் இருந்திருக்கும், வேலை இழப்புகள் இருந்திருக்கும். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் சரியாயிட்டு வேலையை இழந்தவர்கள் மீண்டும் அதாவது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் அது அரசாங்க ஜாபாக கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் எனி ரேங்க் ஒரு ஹையர் ரேங்காக இருக்கலாம் ஒரு லோயஸ்ட் ரேங்காக இருக்கலாம். ஸோ நிறைய சேஞ்சஸ் நிறைய இடமாற்றங்கள் கூட வந்திருக்கும். வேலையில் வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும் ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கலாம் அவங்கள நேம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் நடந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மீனராசிக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஆனாலுமே கூட அந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள்லாம் மாறி பாசிட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கு இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது. பொதுவாக மீனராசி என்பவர்களே நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக ராசி பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்
ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்த் சார்ட் வச்சு நம்ம சொல்லும்போது தான், கணக்கு போடும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்லி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்கின்ற பொழுது தான் உங்களால் வெற்றி பெற முடியும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரையில் இந்த மீன ராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. நாளுக்குடையவன் நாலாம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார், அது ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இரண்டு கூடியவனும் நல்ல இடத்துல அஞ்சாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஸோ ஃபேமிலியில் ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அக்கா தங்கிகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் நல்ல முறையில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களே.